பெபிள்ஸ் தமிழ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா, கோபி சமையல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வாழைக்காய் கோலா பஜ்ஜி. இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், டேஸ்ட்டும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு வாழைக்காயை தண்ணி வந்து ஜாஸ்தி விட்டிங்கன்னா குழஞ்சிடும். அதனால் பாதி அளவுக்கு விட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து என்ன, நல்லா ஆறுனா தான் கிரேட் பண்ண முடியும். சூடாக வந்து நீங்கள் கிரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து தண்ணி விடுற மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் வந்து 20 minutes விட்டுட்டு நம்ம கிரேட் பண்ணிவிட்டு இது கூட மசாலா சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு வாழைக்காய் எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா, தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு அரைவாசி இருந்தாலே போதும். ரொம்ப இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, அதை என்ன குழஞ்சி போயிடும். இதை வந்து என்னென்னா, நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் ஆறுனா தான் வந்து கிரேட் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஆறுறதுக்கு முன்னாடியே கிரேட் பண்ணிடாதீங்க, ரொம்ப வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதாவது என்னென்னா, இதனோட டேஸ்ட்டே மாறிடும். நம்ம இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வாழைக்காயை ஒரு விசில் விட்டு வேக வச்சிடும். இதை நம்ம எடுத்து ஒரு 20 minutes கிட்ட நல்லா ஆற வச்சுக்கலாம். இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை நல்லா ஆறுட்டு ஃபேனுக்கீழே நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஒரு கீரல் போட்டுட்டு இது எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 20 minutes கிட்ட அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க, நல்லா ஆறிடட்டும். நம்ம இதையே வாழைக்காயை நம்ம கிரேட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு ஒரு பாதி வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 teaspoon மிளகாய்த்தூள், 1/4 teaspoon மல்லித்தூள், 1 tablespoon கடலை மாவு, தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம இதையே சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பிடிச்செடுத்துக்கலாம். ஒரு 3 tablespoon அளவுக்கு நம்ம பேசன் ஃப்ளார், அதாவது கடலை மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம 1 tablespoon அரிசி மாவு எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு காரம் தேவைன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுக்கலாம், ஜாஸ்தி வேண்டாம். இது தனியாக வச்சுக்கலாம். அப்படியே ஆயில் கொஞ்சமாக விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காயில் நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்குறோம். இதை வந்து அப்படியே டிப் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக நீங்கள் டிப் பண்ணினாவே போதும், ரொம்பவெல்லாம் தேவையில்லை. அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சுவையான வாழைக்காய் கோலா பஜ்ஜி ரெடி. வாழைக்காய் கோலா பஜ்ஜி எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க, எங்களுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். பொச்சாப்பு கொல்லும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கு. விளக்கம்: நாள்தோறும் விடாமல் பெருகி வரும் வறுமை துன்பம் ஒருவனது அறிவை கெடுத்தல் போல் மறதி அவனது புகழை தவறாமல் கெடுத்துவிடும். பெபிள்ஸ் தமிழ்.